எப்போவுமே வந்துட்டு சொல்லுவாங்க, மண்ணிலும் பொண்ணிலுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் அது எப்போவுமே வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பொண்ணு அப்படிங்கிறது அதுக்கு நிறைய வரலாறு இருக்குது, நிறைய பெண்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு ஒரு எலமெண்ட், ஒரு உலோகமாக இருக்குது. அதனால் அதில் எப்போவுமே இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப புத்திசாலித்தனம்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில், இப்போவுமே அதுதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி ஜுவல்லரியை எங்கேயுமே கிடைக்காத ஒரு டிசைன்ஸை எங்கேயுமே கிடைக்காத, ஸோ நம்ம கோயம்புத்தூரில் கோவை மக்களுக்கு கிடைக்காத, அதாவது நம்ம டிசைனர் ஜுவல்லரி வேணும் அப்படின்னா பெங்களூர் இல்லாட்டி ஹைதராபாத் பாம்பே டெல்லின்னு போகக்கூடிய அங்கே போய் வாங்கக்கூடிய அந்த அளவுக்கு நல்ல டிசைனர் ஜுவல்லரி வந்துட்டு கோயம்புத்தூரில் நமக்காக ப்ரொவைட் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு வரமாக இருக்குது. அதனால் கோயம்புத்தூரில் டிசைனர் ஜுவல்லரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸில் மட்டும்தான் அவைல் பண்ண முடியும். எவ்வளவோ ஷோரூம்ஸ் இன்றைக்கி கோயம்புத்தூரில் இருந்தால் கூட, எவ்வளவோ டிசைன்ஸ் இருந்தால் கூட, இந்த மாதிரி க்யூரேட்டட் ஜுவல்லரி அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு ரொம்ப சிலர் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுவும் நம்மளுடைய கோவைக்கு இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணி மக்களுக்காக வாங்குறதுக்கு உண்டான ஒரு அவைலபிலிட்டி வச்சுருக்கிறது, கோவை மக்கள் அனைவருமே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நியூஸை பார்க்குறவங்க ரெசிடென்சி டவர்ஸில் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 16, 17 மற்றும் 18 நிச்சயமாக வந்து உங்களை ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்தால் உங்களுக்கு இப்போ தான் நான் ஜுவல்லரி எல்லாமே ஃபுல்லாக ஒரு விசிட் பண்ணினேன். உங்களுக்கு 50,000 எவ்வளோ வேணால் இருக்குது, வந்தால் நிறையா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு வாங்க, வாங்கட்டி பரவாயில்ல, நீங்கள் புக் பண்ணிவிட்டு லேட்டராக வாங்கிக்கலாம். ஸோ யூ ஹவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் ஹியர். ஆனால் நிச்சயமாக இங்கே இருக்கிற ஜுவல்லரி நீங்கள் அனைவருமே விசிட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஜுவல்லரிக்கு ஒரு ஸ்டோரி வச்சுருக்காங்க, அதுக்கு மேனுவலோடு கொடுக்குறாங்க, நம்ம புராண கதைகள் அதெல்லாமே வச்சுட்டு ஒரு நெக்லஸ், நான் போட்டிருக்கிற இப்போ நெக்லஸ் கூட இதில் ஒரு ஸ்டோரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப மெய்மறக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு இவங்க சொல்லும்போது. ஒரு ஜுவல்லரி கொடுக்கும்போது அதில் ஸ்டோரியோட மேனுவலோட கொடுக்குறாங்க, அது வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் அனைவருமே இங்கே வந்து நிச்சயமாக அந்த ஜுவல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி பயனடையணும்னு நான் விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த, இந்த வாய்ப்பு கொடுத்த அப்பர்ணா சும்கோ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிக்க விரும்புகிறேன்.